அதிமுகவுடைய கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் பணிகளை தொடங்கிட்டீங்களா நீங்கள் எத்தனை தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் கேட்டிருக்கீங்க ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி ஒரு தொகுதியை புரட்சி பாரதம் கேட்கின்றது குறிப்பாக சொல்லணும்னாக்க மூணு தொகுதி லைனாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம்னு மூணு தொகுதி இருக்குது மூணு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்போம் அதில் குறிப்பாக அழுத்தமாக கேட்குறது திருவள்ளூர் நம்ம சொந்த தொகுதின்றதுனால திருவள்ளூர் கேட்போம் இல்லை அன்னத்திமுக எந்த தொகுதியை ஒதுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்று பாஜகவினுடைய இந்த தேர்தல் கூட்டணிகள் என்று பார்க்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்த கட்சிகள் எல்லாமே பாஜக தலைமையில் இப்போ ஒரு அணியாக திகழ்ந்து நிற்கிறாங்க அந்த பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுகவிடருந்து பிரிந்து சென்றது அதிமுக இதனும் பின்னடைவை ஏற்படுத்துமா பிஜேபி அன்ன திமுக கூட்டணியிலேருந்து இப்போது வந்து விலக்கி இருக்கிறாங்க அந்த பதினாலில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சிறுபான்மை மக்கள்லாம் வந்து விலகி இருந்தாங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ பிஜேபி கூட்டணியை வெளியே போனதுனால சிறுபான்மை மக்கள் எல்லாம் அன்னத்தி ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகள் பிஜேபியுடைய வாக்குகளோடு அதிகமாக இது சரி செய்யும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் பிரதமர் மோடி பல்லிடமில் பேசும்போது தமிழகத்தில் சிறந்த ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி அதனுடைய பிரதமர் வேட்பாளர் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படியாவது அ திமுக கூட்டணிக்கு வருதான்னு பார்க்கலான்னு அவர் நினைக்கிறார் போல் ஏன்னா அவருக்கு இருக்கிறது எல்லாமே வந்து திமுக எந்த விதத்திலும் திமுக வந்துடக்கூடாது வெற்றி பெறக்கூடாது அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் அதனால் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு அவர் மறைமுகமாக பேசுகிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரச்சாரம் யாரை முன்னிறுத்தி இருக்கும் யாருக்கு எதிராக இருக்கும் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பார்களோ யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை தான் மதியில் வர வேண்டும் என்று எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கும் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றவுடன் அதற்கு பிறகுதான் இந்த முடிவுகள் இருக்கும் உங்களுடைய பார்வையில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி எப்படி செயல்பட்டது உங்களுக்கு இந்த பாஜக ஆட்சியின் மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் ஆயிருக்கு ஆர்எஸ்எஸ் தீவிர ஆதரவாளரான வல்லபாய் பட்டேலுக்கு மூணாயிரம் கோடியிலே செல வைத்தார்கள் இப்பொழுது நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் ஆகவே இருக்கும் ராமர் கோவிலுக்கு எத்தனாயிரம் கோடியே செலவு பண்ணார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த ஐந்தாண்டில் ஒன்று இந்த ஐந்தாண்டில் ஒன்று இதுதான் பிஜேபியினுடைய தொடர்கதையாக இருக்கும் பாலங்கள் கட்டுகின்ற இடத்தில் கூட ராமர் படத்தையும் கிருஷ்ணர் படத்தையும் உருவாக்குகின்ற அந்த அரசு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பிலையோ அல்லது பல்வேறு நல திட்டங்களையோ ஒவ்வொரு மாநிலமும் மேம்பட மேம்படப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்களோ இல்லை குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலங்களை இன்னும் கூட அழுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற அரசு பிஜேபி அரசு இதுதான் எங்களுடைய பார்வை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பார்வையாக இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்